ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அன்பான இரவு வணக்கம். இன்றிரவே நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரைக்குள் தங்கமே. நாளையே அனல் பறக்கும் திடீர் திருப்பங்களை உன்னுடைய வாழ்க்கையில் காண்பாய். யார் எப்படி இருந்தால் எனக்கென்ன, நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருப்பாய். எந்த செயலையும் தயங்காமல் செய் தங்கமே. உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நான் பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கின்றேன். பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி, ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். ஏனென்று உனக்கு தெரியுமா, பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். நீ பல இன்ப துன்பங்களை தாங்கி கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். இதற்காகவே என் பிள்ளையான உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. ஆதலால் உனக்காக நான் எனது துவாரகவாயில் படியில் காத்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. வா தங்கமே, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்த போகின்றேன். உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். என்னை நம்பியவர் ஒருபொழுதும் தோல்வி அடைவதில்லை. எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் அதிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வருவார். பல திருப்பங்களுக்காக காத்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் திடீர் திருப்பமாக நீ சந்தோஷப்படும்படியான விஷயங்களை ஒவ்வொன்றாக அனுப்பி வைக்க போகின்றேன். உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் எண்ணங்களும் விரைவில் பூர்த்தியாக போகின்றது. உன் மனம் உடைந்திருப்பது எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே. கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருள்களை மிகவும் அழகாக பயன்படுத்திடுவார். உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும், உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும், உடைந்த நெல்தான் விதையாகும், உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் எப்பொழுதாவது உன் மனம் உடைக்கப்பட்டிருந்தால், உடைந்து நொறுங்கினால், நீ நிச்சயமாக ஒன்றை நம்பு தங்கமே. நான் உன்னை மிக பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறேன் என்று. உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கை பாதையை அழகாக மாற்றுவேன். பாலைவனமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை சோலைவனமாக மாறப்போகின்றது. நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள்கின் கண்மணியே. ஓம் சாய்ராம்.